என்னுள்ளிருந்து என்னையும் இந்த உலகத்தையும் ஆளும் ஆதிகுருநாதன் திருப்பாதம் பற்றி வணக்கத்துடன் சித்தர்களும் அறிவியலும் ஆன்மீகமும் என்கின்ற தலைப்பில் பேச உள்ளோம். சித்தர்களுடைய காலகட்டமே அறிவியலின் மிகப்பெரிய எழுச்சியான இருந்த காலகட்டம். இப்போது இவர்கள் விஞ்ஞானிகள் என்று சொன்ன போதும் போகமுனிவர் இங்கிருந்து சந்திரனுடைய தூரத்தையும் செல்லவே முடியாத சூரியனுடைய தூரத்தையும் செவ்வாய் கிரகங்களும் நவ கோள்களினுடைய தூரத்தையும் அவற்றினுடைய அமைப்பையும் மிக சிறப்பாக இப்போதுள்ள அளவீடின்படி துல்லியமாக வெளியிட்டுள்ளார்கள். அவை நூல்களில் உள்ளன. போகரின் ஜனனசாகரம் என்கின்ற நூலில் உலகத்தில் இருக்கின்ற சித்தர்களை பற்றியும் இருக்கின்ற அறிவியலை பற்றியும் மிக தெளிவாக போகர் சொல்லியுள்ளார். போகர் என்னுடைய ஆதிகுரு காலங்கிநாதரின் சீடராவார். ஆதிகுரு காலங்கிநாதர் என்கின்ற பெயர் காலத்தை அங்கியாக அணிந்தவரே காலங்கி. ஆனால் காலம் என்னும் பாம்பை வென்று தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்கும் அறிவியலை அந்த காலகட்டத்திலேயே மனிதர்களுக்கு சொல்லியுள்ளார்கள். இப்பொழுது பல்வேறு நோய்களின் வழியாக மடிகின்ற இந்த உயிரை இந்த உடலை பாதுகாக்கும் வல்லமையும் வழிபாடும் வழிகளும் சித்தர்கள் மூலமே உலகிற்கு வெளிப்பட்டு உள்ளது. இன்றும் இவை பலரின் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான குருவின் வழியாக உண்மையை அறியலாம். போலிகள் பகட்டாக எப்போதும் உள்ளது. போலிகளை பார்த்து தெரிந்து கொள்வது அவரவருடைய கர்ம பலனே ஆகும். எனினும் அறிவியல் என்னும் பொழுது இப்பொழுது மனிதர்களை தாக்குகின்ற நோய்களுக்கு அப்பொழுதே மருந்துகளை சொன்ன அவர்கள்தான் எதிர்காலத்தை கணிக்கின்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகள். இங்கிருந்து விண்ணில் பறக்கின்ற குளிகைகளை அவர்கள் வந்து தயார் செய்தார்கள். அதை சொல்லும்பொழுது கோரக்கர் வந்து மிக எளிமையாக அதை வந்து சொல்லுகின்றார். கோரக்கருடைய நூல்களை வந்து மனிதர்களுக்கு வெளியிடும் போது இவைகள் தெரிந்தால் பின்னர் வருபவர்கள் உலகத்தை அழிப்பார்கள் எனும்போது மற்ற சித்தர்கள் வந்து அந்த நூல்களை வந்து பறிமுதல் செஞ்சிட்டாங்க. அப்போ திரும்பவும் நம்முடைய குருநாதராக இருந்த கோரக்கர் தன் வாயில் ஒரு குளிகையை அடக்கி கொண்டு விண்ணுலகம் நோக்கி பயணித்ததாகவும் அவர்கள் திரும்பி சென்றவுடன் மீண்டு வந்ததாக சொல்லுகின்றார். கோரக்கர் மூலிகை என்று சொல்லப்படுகின்ற இரு வகை மூலிகையை பற்றி பலரும் தெரிந்திருப்பார்கள். அந்த மூலிகையினுடைய நச்சுத்தன்மையை நீக்கி மனிதனுடைய உயிரையும் ஆயுள் காலத்தையும் நீட்டுகின்ற மருந்துகளை அவர்கள் செய்தார்கள். அதே போல சித்தர்கள் அனைத்து விதமான அறிவியல் உண்மைகளை எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள் என்றால் அவர்கள் சொல்லிய வழிமுறை ஆசீவகம் என்னும் நடைமுறையில் இன்றும் சிலரிடம் உள்ளது. ஆசீவகம் என்றால் ஆசு என்றால் மாசு மறுவற்றது என்ற பொருள். ஈவு என்றால் வழங்குகின்ற இடம். அப்பொழுது மாசு மறுவற்ற பொருளை வழங்குகின்ற இடமாக சித்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் இப்போதைய 27 நட்சத்திரங்களினுடைய குறியீடுகளை தமிழில் மிக தெளிவாக சொல்லியுள்ளார்கள். நம்முடைய ஆதிகுருவாக இருக்கின்ற இடைக்காட்டு சித்தர் வருஷாதி நூல் என்னுகின்ற நூலில் இப்போது 60 ஆண்டுகளை தனித்தனியாக பிரித்து அந்தந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை அப்போதே எழுதியுள்ளது. சுழல் முறையாக இன்றும் நடைமுறையில் உள்ளது. அதே போல அவர்கள் எப்படி இவ்வளவு மூலிகைகளை பற்றி எழுத முடியும்? ஏன்னா மனிதனுடைய வாழ்நாள் வந்து குறைவு அப்படி என்று நினைக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் காலம் 6 பஞ்சாங்கம். 6 பஞ்சாங்கம் என்பது ஒரு பஞ்சாங்கம் என்பது 60 ஆண்டு. 6 பஞ்சாங்கம் 360 ஆண்டு. அப்போ 360 ஆண்டுகள் குறைந்தபட்சம் அப்பொழுது வந்து வாழ்ந்தார்கள். அப்போ என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் தன்னுடைய ஆயுளை நீட்டிக்க முடியும் என்பதை அவர்கள் செய்தார்கள். இப்பொழுதும் ஆய்வின் மூலம் தற்போதைய விஞ்ஞானிகள் கழுகு தன்னுடைய ஆயுளை இரட்டிப்பாக நீட்டிப்பதை வெளியிட்டுள்ளார்கள். அப்பொழுது 5 அறிவுக்கும் குறைவாக இருக்கின்ற கழுகே தன்னுடைய ஆயுளை நீட்டியிருக்கும் போது 6 அறிவுள்ள மனிதனால் ஏன் இயலவில்லை? அப்பொழுது ஏன் இயலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து மிக வேகமான செயல்பாட்டில் வேகமாக போகிறோம் ஃபாஸ்ட் ஃபுட். அப்போ அந்தனுடைய வேகத்தை வந்து மெதுவாக பண்ணணும். உலகத்தில் வந்து மிக நீண்ட காலம் வாழ்கின்ற விலங்கு கடல் ஆமை வந்து நீண்ட காலம் வாழுதுன்னா அதனுடைய சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மெதுவான சுவாசம் உள்ளது.
அப்போ சித்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் வந்து இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அந்த சுவாசத்தை எப்படி மாற்றுவது? ஊத்துவகதி, உள்கதி, பிராணாயாமம், அஜபாகாயத்ரி என்கின்ற பல வழிமுறைகளில் இவர்கள் வந்து தன்னுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்துகின்ற முறையை செய்துள்ளார்கள். அப்பொழுது சுவாசத்தை கட்டுப்படுத்தும் பொழுது பஞ்சபூத பிரபஞ்சத்தினுடைய சக்தியை இவர்களால் அறிய முடிந்தது. எப்படி சொல்வது என்றால், அண்டத்தில் உள்ளவையாவும் பிண்டத்தில் உள்ளன, பிண்டத்தில் உள்ளவையாவும் அண்டத்தில் உள்ளன. பிண்டம் என்பது இந்த உடம்பு. அப்போ உலகத்தை இவர்கள் வெளியில் பார்க்கவில்லை, தன்னுடைய மனக்கண்ணால், தன்னுடைய ஆன்ம அறிவியலால் தன்னுக்குள்ளே பார்த்து அதன் வழியே இவற்றை எல்லாம் அறிந்து உலகிற்கு வெளிப்படுத்தி செயல்படுத்தி உள்ளார்கள் என்பது சித்தர்களுடைய அறிவியல் ஆகும். அந்த அறிவியலே மிகச்சிறந்த அறிவியல். எப்படி என்று சொல்லப்படுமானால், இப்பொழுது பலவிதமான புதிய வகை கருவிகள் மூலம் உலகத்தை இயக்கினாலும் எந்த விதமான கருவியும் இல்லாமல் உலகத்தையும் மனிதர்களையும் இயக்கினார்கள். இப்பொழுது பல மலைகளில் குகை குடைவரை போன்றவை உள்ளன. குகைகளில் படுக்கைகள் என்பது பழைய காலகட்டத்தில் கற்படுக்கைகள் என்பது இருந்தன. கற்படுக்கைகள் என்று ஒன்று இருந்தது. கற்படுக்கை என்பது சித்தர்களினுடைய சமாதி வைக்கும் நிலையாகும். அப்பொழுது அந்த காலகட்டத்திலேயே ஒரு மனிதனுடைய சமாதி நிலையும் உடல் கெடாத முறையும் வாழ்க்கை முறையும் விண்ணியலும் தன்னுடைய அந்த கற்படுக்கையின் பக்கத்திலே நிலாவட்ட பாறை என்கின்ற இடத்தில் பார்த்தால் உலகத்தில் இருக்கிற அனைத்து நட்சத்திரங்களும் நம் பார்வைக்கு தெரியும். அவர்கள் அதே மொழியே விஞ்ஞானத்தை கணித்து உலகையும் மக்களையும் காத்தறிந்தார்கள். நன்றி, வணக்கம்.